அருப்புக்கோட்டை தேவாங்கர் கலைக்கல்லூரியினுடைய மாணவிகளுக்கு பாலியல் வலை வீசிய பேராசிரியர் நிர்மலா தேவி குறித்து மேலும் பல திடுக்கிடும் அதிர்ச்சி தகவல்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. அந்த தகவல்களை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். கைது செய்யப்பட்டு தற்போது 12 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் பேராசிரியர் நிர்மலா தேவி மாணவிகளை வாட்ஸ்அப் மூலம் மூளை சலவை செய்து அவர்களுடன் உரையாடிய உரையாடல் தற்போது பிரத்யேகமாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைத்திருக்கிறது. மறுக்கும் மாணவிகளை அவர் தொடர்ந்து துரத்தியிருக்கிறார். அதிர வைக்கும் அந்த ஆதாரங்களை தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரியின் கணித பேராசிரியர் நிர்மலா தேவி மாணவிகளுக்கு பாலியல் அழைப்பு விடுத்த வழக்கு ஒவ்வொரு நாளும் புதிய திருப்பங்களை அடைந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிர்மலா தேவி மாணவிகளிடம் பேசிய ஆடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியது. அந்த ஆடியோவில் உள்ளது என்னுடைய குரல்தான் என நிர்மலா தேவியும் உறுதிப்படுத்தினார். அவர்கள் என்னால அச்சுவ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஹையர் அபிஷியல் எம்ஜி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சில விஷயங்களுக்காக எதிர்பார்க்கறாங்க. நான் என்னால நான் ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த லெவலுக்கு நான் இறங்கினது இல்லை. நான் இந்த அளவு தான் என்னால சொல்ல முடியுது சில விஷயங்கள் சொல்றத. ஏன்னா நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சுட்டீங்க அப்படின்றதுல நான் நம்புறேன். சில விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ நான் என்ன இப்ப வந்து இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தரம் பேப்பர் ரெவல்யூஷன் காணியன் பத்தியா ஒரு திடீர்னு ஒரு 2 நாள் 3 நாள் நான் ஓடியில நானும் நாரதன் சரும் ஓடியில வந்திருந்தோம்ல, அந்த சந்தர்ப்பத்துல இருந்து என்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி கேட்டாங்க. உங்க மார்க்ல கை வைக்காத அளவுக்கு என்னால பண்ண முடியும். ஃபினான்சியலும் நல்ல சப்போர்ட்டிவ் இருக்கும். இதெல்லாம் வாங்க மேடம், இஷ்டம் இல்ல விட்டுருங்க மேடம். இஷ்டம் இல்லையா ராகனா? இல்ல மேம். பட் எனக்கு வந்து அசூரன்ஸ் வேணும்னா இந்த விஷயம் வெளியே போக கூடாது. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். இல்ல அப்ப உங்க வாய்ஸ் இல்லன்றீங்களா? இல்ல பேசுனதே நீங்க இல்லீங்க இல்ல நீங்க பேசுனதுதான் சொல்றீங்களா? இல்ல நீங்களே பேசுனதுல சொல்றீங்க. நான் பேசுனதுதான் அது, நான் அன்னைக்கு எல்லாருக்குமே ஒத்துக்கிட்டேன். ஆனா மெசேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இல்ல, அது மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். இதோட இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறமே நான் பேசக்கணும். நிர்மலா தேவி தான் தவறான நோக்கத்தில் பேசவில்லை எனவும் தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் விளக்கம் தந்த நிலையில் அவர் மாணவிகளுடன் தொடர்ந்து பேசியதற்கான புதிய ஆதாரங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ளன. தனது துறையில் படிக்கும் மாணவிகளுடன் பேராசிரியர் நிர்மலா தேவி வாட்ஸ்அப்பில் உரையாடிய ஆதாரங்கள் இவை. காவல்துறை விசாரணையில் கைப்பற்றப்பட்ட இந்த ஆதாரங்கள் நிர்மலா தேவி விவகாரத்தில் மேலும் பல சந்தேகங்களை கிளப்புகின்றன. மாணவிகளுடன் உடனான வாட்ஸ்அப் உரையாடலில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு தான் புத்தாக்க பயிற்சிக்கு செல்வதாக கூறிய நிர்மலா தேவி, நாம் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும், உங்கள் எதிர்கால திட்டம் என்ன, எதுவாக இருந்தாலும்
வெளிப்படையாக சொல்லுங்கள் என பேச்சை தொடங்குகிறார். பிறகு வெற்றிக்கு திறமை மட்டுமே போதாது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். நான் சொல்ல வருவது 75% உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இது உங்களுக்கான சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்கிறார் நிர்மலா தேவி. இதற்கு அந்த மாணவி எந்த பதிலையும் சொல்லவில்லை. இருந்தாலும் நிர்மலா தேவி தொடர்ந்து மாணவிகளை மூளைச்சலவை செய்கிறார். ஒரு கட்டத்தில் இதில் விருப்பம் இருந்தால் தினமும் குட் மார்னிங், குட் ஈவினிங் மெசேஜ்களை கேபிட்டல் லெட்டரில் அனுப்புங்கள் என்று சொல்லும் நிர்மலா தேவி, இதில் உங்களுக்கு சம்மதம் என்றால் நான் உரிய நபர்களிடம் பேசுவேன், உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழக்கிறீர்கள் என்று அர்த்தம் என்கிறார். இதற்கும் அந்த மாணவிகள் எந்த பதிலையும் சொல்லவில்லை. ஆனாலும் அவர் விடவில்லை. எனக்கு உங்கள் வயதில் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அதனால் எல்லாவற்றையும் யோசித்த பிறகுதான் இது குறித்து உங்களிடம் பேசுகிறேன் என்கிறார். மேலும் நான் சொல்வதற்கு ஒப்புக்கொண்டால் படிப்பிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொருளாதார ரீதியாக வழிகாட்டுவேன். இதை ரகசியமாக வைத்திருக்க வேண்டியது முக்கியம் என்று வலியுறுத்துகிறார். அத்தோடு நிற்காமல் தான் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொண்ட தகவலை மேலும் சில மாணவிகளுக்கு ரகசியமாக சொல்லும்படியும் அறிவுறுத்துகிறார். இந்த உரையாடலின் ஒரு கட்டத்தில் மாணவிகளிடம் அவர்களின் அழகான தனிப்பட்ட புகைப்படத்தை வாட்ஸ்அப்பில் டிபி எனப்படும் முகப்பு புகைப்படமாக வைக்க சொல்கிறார் நிர்மலா தேவி. இதையடுத்து கோபமடைந்த ஒரு மாணவி, இதை உங்களிடம் இருந்து நான் எதிர்பார்க்கவில்லை, எங்க ஃபேமிலிக்கு இது செட் ஆகாது, எனவே இது குறித்து என்னிடம் இனிமேல் பேச வேண்டாம் என கராராக சொல்லுகிறார். ஆனால் நிர்மலா தேவி விடவில்லை. அதிர்ஷ்டம் எப்போதாவது தான் கதவை தட்டும், இந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம் என மூளைச்சலவை செய்கிறார். இதற்கு முன்பை விட கடுமையாக பதில் தரும் மாணவி, இதையெல்லாம் கேட்டதுக்கே உடம்பெல்லாம் கூசுது, நீங்க எங்கிட்ட கேட்ட மாதிரி வேறு யாராவது கேட்டிருந்தால் நடக்கிறதே வேற, உங்க வயசுக்கும் பதவிக்கும் மரியாதை கொடுத்து அமைதியா பேசுறேன், அதனால நீங்க பேசுறது எல்லாம் சரின்னு நினைச்சுக்காதீங்க என பதில் தருகிறார். அதற்கு பிறகும் கூட விடாமல் துரத்துகிறார் நிர்மலா தேவி. ஒரு சின்ன ஆனால் வலுவான ஏணிப்படி கண்முன் தெரிகிறது, அதனால்தான் பரிந்துரைத்தேன் என்கிறார். அதற்கு மாணவி விருப்பமில்லை என்கிறார். ஆனாலும் விடவில்லை நிர்மலா தேவி. இதுவரை அவர்கள் என்னை டெஸ்ட் செய்த விதத்தில் இருந்து அவர்கள் பாதுகாப்பு விஷயத்தில் மிகவும் கவனம் செலுத்தியதால் தான் நான் உங்களிடம் இப்படி பேச முடிவெடுத்தேன். அதனால் நான் சொல்வதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்கிறார். அப்போதும் மறுக்கும் மாணவிகளிடம், நானும் ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை மறுத்திருக்கிறேன், அதன் பிறகுதான் அந்த வேலையை செய்யவில்லை என்றால் அது நடக்காமலேயே போய்விடும் என்று அர்த்தமில்லை என்று தெரிந்து கொண்டேன். உங்களுக்கு வேண்டாம் என்றால் விட்டு விடுங்கள், நான் அவர்களிடம் சொல்லிவிடுகிறேன், அவர்கள் வேறு ஆளை பார்த்துக் கொள்வார்கள் என்கிறார் நிர்மலா தேவி. அப்படி சொல்லும் நிர்மலா தேவி மாணவிகளை அத்துடன் விட்டுவிடவில்லை. அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் மிகப்பெரிய வாய்ப்பை இழக்கிறீர்கள், ரெஜிஸ்டார் கலெக்டர் ஆகிய பதவிகள் குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பி இது ஒரு பாதுகாப்பான வாய்ப்பு என உத்தரவாதம் கொடுக்கிறார். அதிர்ஷ்டம் கதவை தட்டும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் நிர்மலா தேவியிடம், இது அதிர்ஷ்டமில்லை, இது ஒரு பாவம், நீங்கள் எங்களை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்கிட்ட இப்படி கேட்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என முகத்தில் அறைவது போல் பதில் தருகிறார் ஒரு மாணவி. கடைசியில் ஓகே, இதை விட்டுவிடலாம், நான் இப்படி கேட்டதற்கு மன்னிக்கவும், இனிமேல் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன், இதை யாரிடமும் சொல்லவும் வேண்டாம் என அந்த வாட்ஸ்அப் உரையாடல் முடிகிறது. இந்த ஒட்டுமொத்த உரையாடலும் மார்ச் 2 தொடங்கி மார்ச் 18 வரையிலும் நடந்துள்ளது. மார்ச் 17 இந்த வாட்ஸ்அப் உரையாடலின் அனைத்து ஆதாரங்களையும் உள்ளடக்கி மாணவிகள் தேவாங்கர் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் கொடுக்கின்றனர். இது குறித்து விசாரிக்கும் கல்லூரி நிர்வாகம் நிர்மலா தேவி மீது தவறு இருப்பதையும், அவர் மாணவிகளுக்கு பாலியல் அழைப்பு விடுத்ததும் வற்புறுத்தியதும் உண்மைதான் என்பதை உறுதி செய்கிறது. மார்ச் 19 இது குறித்து கல்லூரியின் நிர்வாக தரப்புக்கு கல்லூரி முதல்வர் அறிக்கை சமர்ப்பிக்கிறார்.
அந்த சமயத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் புத்தாக்க பயிற்சியில் இருந்த நிர்மலா தேவியை அங்கிருந்து வரவழைத்து மார்ச் 21 அவரை சஸ்பெண்ட் செய்கிறது கல்லூரி நிர்வாகம். சஸ்பெண்ட் குறித்து கல்வித்துறை இணை இயக்குனர் மண்டல இயக்குனர் இருவருக்கும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அதன் பிறகு இருந்தோ எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நிர்மலா தேவி மாணவிகளுடன் பேசிய ஆடியோ ஏப்ரல் 14 சமூக ஊடகங்களின் வழியாக கசிந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஏப்ரல் 16 கல்லூரி தரப்பிலிருந்து அருப்புக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்யப்படுகிறது. 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஏப்ரல் 17 அவரை கைது செய்தனர். நிர்மலா தேவி மாணவிகளுக்கு பாலியல் வலைவிரித்த விவகாரத்தில் முதலில் ஆடியோ ஆதாரம் வெளியானது. இப்போது அவர் மாணவிகளுடன் உரையாடிய வாட்ஸ்அப் ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. நாளுக்கு நாள் திடீர் திருப்பங்கள், அதிரடிகள் என மாறி வரும் நிர்மலா தேவி வழக்கில் அடுத்தது என்ன விதமான ஆதாரங்கள் வெளியாகும், இதில் வேறு யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது நம் கண்முன்னே இருக்கும் அதிர்ச்சிகரமான கேள்விகள். நிர்மலா தேவி மாணவிகளுடன் வாட்ஸ்அப்பில் உரையாடிய அந்த உரையாடல் காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரியின் கணித பேராசிரியர் நிர்மலா தேவி மாணவிகளுக்கு பாலியல் அழைப்பு விடுத்த வழக்கு ஒவ்வொரு நாளும் புதிய திருப்பங்களை அடைந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிர்மலா தேவி மாணவிகளிடம் பேசிய ஆடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியது. அந்த ஆடியோவில் உள்ளது என்னுடைய குரல்தான் என நிர்மலா தேவியும் உறுதிப்படுத்தினார். அவர் என்னால அச்சீவ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஹையர் அபிஷியல் எம்ஜி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சில விஷயங்களுக்காக எதிர்பார்க்கறாங்க. நான் என்னால நான் ஏன்னா இதுவரைக்கும் நான் அந்த லெவலுக்கு நான் இறங்கினதில்லை, நான் இந்த அளவு தான் என்னால சொல்ல முடியுது சில விஷயங்கள் சொல்றத. ஏன்னா நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றதுல நான் நம்புறேன். சில விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ நான் என்ன இப்ப வந்து இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தரம் பேப்பர் ரெவல்யூஷனுக்கு வந்தேன் பத்தியா, ஒரு திடீர்னு ஒரு 2-3 நான் ஓடியில நானும் நாராஜன் சாரும் ஓடியில வந்திருந்தோம்ல, அந்த சந்தர்ப்பத்துல இருந்து என்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி கேட்டாங்க. உங்க மார்க்ல கை வைக்காத அளவுக்கு என்னால பண்ண முடியும், பினான்சியலும் நல்ல சப்போர்ட்டிவ் இருக்கும். இதெல்லாம் இஷ்டம் இல்ல, விட்டுருங்க மேடம். இஷ்டம் இல்லையா ராகண்ணா? இல்ல பட் எனக்கு வந்து அசூரன்ஸ் வேணும் கண்ணா, இந்த விஷயம் வெளியே போக கூடாது. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். இல்ல அப்ப உங்க வாய்ஸ் இல்லைன்றீங்களா, இல்ல பேசுனதே நீங்க இல்லைன்னா இல்ல நீங்க பேசுனதுதான் சொல்றீங்களா, இல்ல நீங்களே பேசுனதுல சொல்றீங்க? நான் பேசுனதுதான், அதை நான் அன்னைக்கு எல்லாருக்குமே ஒத்துக்கிட்டேன். ஆனா மெசேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இல்ல, அது மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். இதோட இவ்வளவுதான் சொல்ல முடியும், அதுக்கப்புறமே நான் பார்த்துக்கணும். நிர்மலா தேவி தான் தவறான நோக்கத்தில் பேசவில்லை எனவும் தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் விளக்கம் தந்த நிலையில் அவர் மாணவிகளுடன் தொடர்ந்து பேசியதற்கான புதிய ஆதாரங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ளன. தனது துறையில் படிக்கும் மாணவிகளுடன் பேராசிரியர் நிர்மலா தேவி வாட்ஸ்அப்பில் உரையாடிய ஆதாரங்கள் இவை. காவல்துறை விசாரணையில் கைப்பற்றப்பட்ட இந்த ஆதாரங்கள் நிர்மலா தேவி விவகாரத்தில் மேலும் பல சந்தேகங்களை கிளப்புகின்றன. மாணவிகளுடன் உடனான வாட்ஸ்அப் உரையாடலில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு தான் புத்தாக்க பயிற்சிக்கு செல்வதாக கூறிய நிர்மலா தேவி, நாம் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும், உங்கள் எதிர்கால திட்டம் என்ன, எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள் என பேச்சை தொடங்குகிறார். பிறகு வெற்றிக்கு திறமை மட்டுமே போதாது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். நான் சொல்ல வருவது 75% உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன், இது உங்களுக்கான சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்கிறார் நிர்மலா தேவி.
இதற்கு அந்த மாணவி எந்த பதிலையும் சொல்லவில்லை. இருந்தாலும் நிர்மலா தேவி தொடர்ந்து மாணவிகளை மூளைச்சலவை செய்கிறார். ஒரு கட்டத்தில் இதில் விருப்பம் இருந்தால் தினமும் குட் மார்னிங், குட் ஈவினிங் மெசேஜ்களை கேபிட்டல் லெட்டரில் அனுப்புங்கள் என்று சொல்லும் நிர்மலா தேவி, இதில் உங்களுக்கு சம்மதம் என்றால் நான் உரிய நபர்களிடம் பேசுவேன், உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழக்கிறீர்கள் என்று அர்த்தம் என்கிறார். இதற்கும் அந்த மாணவிகள் எந்த பதிலையும் சொல்லவில்லை. ஆனாலும் அவர் விடவில்லை. எனக்கு உங்கள் வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், அதனால் எல்லாவற்றையும் யோசித்த பிறகுதான் இது குறித்து உங்களிடம் பேசுகிறேன் என்கிறார். மேலும் நான் சொல்வதற்கு ஒப்புக்கொண்டால் படிப்பிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொருளாதார ரீதியாக வழிகாட்டுவேன், இதை ரகசியமாக வைத்திருக்க வேண்டியது முக்கியம் என்று வலியுறுத்துகிறார். அத்தோடு நிற்காமல் தான் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொண்ட தகவலை மேலும் சில மாணவிகளுக்கு ரகசியமாக சொல்லும்படியும் அறிவுறுத்துகிறார். இந்த உரையாடலின் ஒரு கட்டத்தில் மாணவிகளிடம் அவர்களின் அழகான தனிப்பட்ட புகைப்படத்தை வாட்ஸ்அப்பில் டிபி எனப்படும் முகப்பு புகைப்படமாக வைக்க சொல்கிறார் நிர்மலா தேவி. இதையடுத்து கோபமடைந்த ஒரு மாணவி, இதை உங்களிடம் இருந்து நான் எதிர்பார்க்கவில்லை, எங்க ஃபேமிலிக்கு இது செட் ஆகாது, எனவே இது குறித்து என்னிடம் இனிமேல் பேச வேண்டாம் என கராராக சொல்லுகிறார். ஆனால் நிர்மலா தேவி விடவில்லை. அதிர்ஷ்டம் எப்போதாவது தான் கதவை தட்டும், இந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம் என மூளைச்சலவை செய்கிறார். இதற்கு முன்பை விட கடுமையாக பதில் தரும் மாணவி, இதையெல்லாம் கேட்டதுக்கே உடம்பெல்லாம் கூசுது, நீங்க எங்கிட்ட கேட்ட மாதிரி வேறு யாராவது கேட்டிருந்தால் நடக்கிறதே வேற, உங்க வயசுக்கும் பதவிக்கும் மரியாதை கொடுத்து அமைதியா பேசுறேன், அதனால நீங்க பேசுறது எல்லாம் சரின்னு நினைச்சுக்காதீங்க என பதில் தருகிறார். அதற்கு பிறகும் கூட விடாமல் துரத்துகிறார் நிர்மலா தேவி. ஒரு சின்ன ஆனால் வலுவான ஏணிப்படி கண்முன் தெரிகிறது, அதனால்தான் பரிந்துரைத்தேன் என்கிறார். அதற்கு மாணவி விருப்பமில்லை என்கிறார். ஆனாலும் விடவில்லை நிர்மலா தேவி. இதுவரை அவர்கள் என்னை டெஸ்ட் செய்த விதத்தில் இருந்து அவர்கள் பாதுகாப்பு விஷயத்தில் மிகவும் கவனம் செலுத்தியதால் தான் நான் உங்களிடம் இப்படி பேச முடிவெடுத்தேன், அதனால் நான் சொல்வதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்கிறார். அப்போதும் மறுக்கும் மாணவிகளிடம், நானும் ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை மறுத்திருக்கிறேன், அதன் பிறகுதான் அந்த வேலையை செய்யவில்லை என்றால் அது நடக்காமலேயே போய்விடும் என்று அர்த்தமில்லை என்று தெரிந்து கொண்டேன், உங்களுக்கு வேண்டாம் என்றால் விட்டு விடுங்கள், நான் அவர்களிடம் சொல்லிவிடுகிறேன், அவர்கள் வேறு ஆளை பார்த்துக் கொள்வார்கள் என்கிறார் நிர்மலா தேவி. அப்படி சொல்லும் நிர்மலா தேவி மாணவிகளை அத்துடன் விட்டுவிடவில்லை. அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் மிகப்பெரிய வாய்ப்பை இழக்கிறீர்கள், ரெஜிஸ்டார் கலெக்டர் ஆகிய பதவிகள் குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பி இது ஒரு பாதுகாப்பான வாய்ப்பு என உத்தரவாதம் கொடுக்கிறார். அதிர்ஷ்டம் கதவை தட்டும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் நிர்மலா தேவியிடம், இது அதிர்ஷ்டமில்லை, இது ஒரு பாவம், நீங்கள் எங்களை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்கிட்ட இப்படி கேட்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என முகத்தில் அறைவது போல் பதில் தருகிறார் ஒரு மாணவி. கடைசியில் ஓகே, இதை விட்டுவிடலாம், நான் இப்படி கேட்டதற்கு மன்னிக்கவும், இனிமேல் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன், இதை யாரிடமும் சொல்லவும் வேண்டாம் என அந்த வாட்ஸ்அப் உரையாடல் முடிகிறது. இந்த ஒட்டுமொத்த உரையாடலும் மார்ச் 2 தொடங்கி மார்ச் 18 வரையிலும் நடந்துள்ளது. மார்ச் 17 இந்த வாட்ஸ்அப் உரையாடலின் அனைத்து ஆதாரங்களையும் உள்ளடக்கி மாணவிகள் தேவாங்கர் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் கொடுக்கின்றனர். இது குறித்து விசாரிக்கும் கல்லூரி நிர்வாகம் நிர்மலா தேவி மீது தவறு இருப்பதையும் அவர் மாணவிகளுக்கு பாலியல் அழைப்பு விடுத்ததும் வற்புறுத்தியதும் உண்மைதான் என்பதை உறுதி செய்கிறது. மார்ச் 19 இது குறித்து கல்லூரியின் நிர்வாக தரப்புக்கு கல்லூரி முதல்வர் அறிக்கை சமர்ப்பிக்கிறார். அந்த சமயத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் புத்தாக்க பயிற்சியில் இருந்த நிர்மலா தேவியை அங்கிருந்து வரவழைத்து மார்ச் 21 அவரை சஸ்பெண்ட் செய்கிறது கல்லூரி நிர்வாகம். சஸ்பெண்ட் குறித்து கல்வித்துறை இணை இயக்குனர் மண்டல இயக்குனர் இருவருக்கும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அதன் பிறகு அரசு தரப்பில் இருந்தோ கல்லூரி தரப்பில் இருந்தோ எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நிர்மலா தேவி மாணவிகளுடன் பேசிய ஆடியோ ஏப்ரல் 14 சமூக ஊடகங்களின் வழியாக
கசிந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஏப்ரல் 16 தேதி கல்லூரி தரப்பிலிருந்து அருப்புக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்யப்படுகிறது. 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஏப்ரல் 17 தேதி அவரை கைது செய்தனர். நிர்மலா தேவி மாணவிகளுக்கு பாலியல் வலைவிரித்த விவகாரத்தில் முதலில் ஆடியோ ஆதாரம் வெளியானது. இப்போது அவர் மாணவிகளுடன் உரையாடிய வாட்ஸ்அப் ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. நாளுக்கு நாள் திடீர் திருப்பங்கள், அதிரடிகள் என மாறிவரும் நிர்மலா தேவி வழக்கில் அடுத்தது என்ன விதமான ஆதாரங்கள் வெளியாகும், இதில் வேறு யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது நம் கண்முன்னே இருக்கும் அதிர்ச்சிகரமான கேள்விகள். இந்த அதிர்ச்சிகரமான கேள்விகள் சட்டத்தின் முன்னால் எப்படி வைக்கப்படும்? பேராசிரியர் நிர்மலா தேவி மாணவிகளுக்கு பாலியல் வலை வீசிய சம்பவம் மிக பூதாகாரமாக தற்போது எழுந்து நிற்கிறது. அந்த ஆடியோ உரையாடலை தொடர்ந்து தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய பிரத்யேகமான இந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் சொல்ல வருவது என்ன விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் லட்சுமி, விமர்சகர் சுமன் சி ராமன், மூத்த பத்திரிகையாளர் திரு சிகாமணி ஆகியோருடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியும் அரங்கிலிருந்து இணைகிறார். மகாலிங்கம், மிக முக்கியமாக இந்த ஆதாரங்களை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பிரத்யேகமாக வெளியிட்டிருக்கிறது. ஆடியோ உரையாடலை தொடர்ந்து இந்த வாட்ஸ்அப் உரையாடலும் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது எந்த அளவிற்கான பிரச்சனைகளை எடுத்துச் செல்லும்? சட்டப்பூர்வமாக இதில் நிச்சயமாக பாலா இது ஒரு மகாலிங்கம் நம்ம பேசலாம். அதற்கு முன்னதாக விருந்தினர்களினுடைய முதற்கட்ட கருத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். சுமந்த், தற்போது வெளியாக இருக்கக்கூடிய ஆதாரங்களை பார்த்திருப்பீங்க. வாட்ஸ்அப் உரையாடல் விடாமல் அவங்களை துரத்தி ஒரு டிராப் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு செயலை நிர்மலா தேவி செய்திருக்கிறார்கள், எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா வந்து இது ஏற்கனவே அந்த ஆடியோ கான்வர்சேஷன், ஆடியோ டேப் வந்ததுக்கு அடுத்த கட்டமாக இந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் மேலும் ஊர்ஜிதப்படுத்துகிறது. அவர்கள் இந்த பெண்களை எவ்வாறு வந்து ஒரு ப்ரெஷர் போடுறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க அவங்கள அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆகிறது. ஆனால் இதில் வந்து மிக முக்கியமாக இந்த பர்டிகுலர் கேஸினுடைய முக்கியத்துவம் ரெண்டு. ஒன்று, கல்லூரிகளில் இத்தகைய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறதா, அதை எவ்வாறு தடுப்பது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அரசியல் ரீதியாக மிக பெரிய அளவில் வந்து இது ஏன் பிரபலம் அடைந்தது, இது இல்லாட்டி வந்து இதனுடைய முக்கியத்துவம் இன்னைக்கு நம்ம எல்லா டிபேட்லையும் பேசுறோங்கிற காரணமே வந்து ஆளுநருடைய பெயர் வந்து இந்த அவங்க முதல் ஆடியோ டேப்ல வந்தது தான். ஸோ இந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ல அதற்கு தொடர்பாக எந்த ஒரு செய்தியும் வந்த மாதிரி தெரியல. ஸோ அடிப்படையாக அதற்கு இது இந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் எதுவும் உதவ போறது இல்லை. ஆனால் இவர்கள் இந்த பெண்களை பெண்கள் மீது அழுத்தம் கொடுத்தார், இந்த ஒரு ப்ரெஷர் போட்டிருக்கிறாங்க அந்த கேர்ள்ஸை அந்த தவறான நடவடிக்கைக்கு ஈடுபடுறதுக்காக அப்படிங்கிற ரீதியாக இது மேலும் ஒரு ஊர்ஜிதமாக ஒரு எவிடன்ஸாக நிச்சயமாக இருக்கும். லட்சுமி, உங்களுடைய இந்த உரையாடல் குறித்த உங்களுடைய பார்வை? இந்த திரும்பவும் நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த உரையாடல்கள் எல்லாமே வந்து இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஹையர் எஜுகேஷனில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே எல்லோருமே வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு சம்பவம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய டைம் லைனை தான் திரும்ப திரும்ப நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். மார்ச் 21 அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுறார். ஆனால் ஏன் வந்து இவ்வளவு காலம், அது ஒரு கிட்டத்தட்ட 10-15 நாட்கள் கழித்து ஏன் இந்த ஆடியோ வந்து வெளியில் பொதுத்தளத்துக்கு கொண்டு வரப்படுது? அது இதற்குள்ளே இருக்க அரசியல் வேறேன். இது அதாவது திரும்பவும் நான் சொல்கிறது, நிர்மலா தேவி ஒரு விக்டிம், அவங்க ஒரு டூல். எதுக்காக இந்த ஆடியோ இப்போ கொண்டு வரப்பட்டது? இதற்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கா? எல்லா பல்கலைக்கழகங்கள்லேயும் இது நடக்குதா? இல்லை தேவாங்க ஆர்ட்ஸ் காலேஜில் மட்டும்தான் இது நடக்குதா? நிர்மலா தேவி போன்ற ஒருவர் மட்டும்தான் இதில் ஈடுபடுகிறாரா? அவர் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லி லூர் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரா? வேறு என்ன ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க இதில் இருக்கக்கூடிய? அந்த விரிவாக இதை வந்து பார்க்கணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபர்தராக போகணும். சந்தானம் கமிட்டியோட இன்வெஸ்டிகேஷனும் சிபிசிஐடியோட இன்வெஸ்டிகேஷனும் என்ன சொல்ல போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இது ஆழமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். யார் கேட்டாங்க இவங்களை? யார் இத்தகைய இந்த மாதிரி இந்த பெண்கள் மீது அழுத்தம் கொடுத்து அவங்கள வந்து இந்த தவறான நடவடிக்கை இழுங்க அப்படின்னு இவர்கள் நிர்மலா தேவியை வற்புறுத்தியவர் பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள் யார் அப்படிங்கிறது அதுதான் வந்து அடிப்படையா அந்த கேஸினுடைய அடிப்படையா. இந்த பணம், பதவி இதெல்லாம் பயன்படுத்தி அதை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறவங்க, மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, உயர் பதவிகள் இருக்கவங்க. அவங்க வந்து இந்த தனத்தை அதிகப்படியாக இன்றைக்கி பல்கலைக்கழகத்தில் எவ்வளவு நியமனங்களுக்கு பணம் செலவழிக்கப்படுகிறது, ஏராளமான பணம் குவிகிறது. இந்த பணம் குவிகிறது இதெல்லாம் வந்து
ஒரு தவறான வழிகளை நடத்துவதற்கு இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிகிறது. இந்த நிர்மலா தேவியை பொறுத்தளவில் ஒரு விக்டிம் என்ற கருத்தை நானும் ஏற்கிறேன். அவருக்காக ஒரு பெண் மற்ற பெண்களை இப்படி தவறாக பயன்படுத்த முயற்சித்தார் என்று கூறுவதை விட அவர் ஆண்களுக்காக தான் அவர் இந்த முயற்சி ஈடுபட்டிருக்கார். அவரும் அந்த பதவி பணம் இதனால் வந்து கவரப்பட்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் அந்த இதெல்லாம் பயன்படுத்தி அவரும் செல்வாக்கு பெறுவதற்கு அதிகமாக பணம் சேர்ப்ப இதை ஒரு பயன்படுத்துறாங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி எனக்கும் பல வாய்ப்புகள் வந்திருக்கிறேன், இப்போ நான் வருந்துகிறேன். அவங்க டெஸ்ட் பண்ணாங்க, பாதுகாப்பாக தான். அதே மாதிரி நம்ம இதை பண்ணலைன்னா அது ஒன்றும் அப்படியே விட்டு போகிற யாராவது பயன்படுத்தணும். இப்போ தொழில் ரீதியாக வந்து இப்போ திறமை வாய்ந்த ஒரு நபராக தெரிகிறார். அது வந்து துரத்தி துரத்தி அவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது, மூளை செலவு செய்ய பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது, வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஏழ்மை நிலையில் இல்லாட்டி ஒரு வாய்ப்பு வசதி இல்லாத குழந்தைகளை வந்து இது மாதிரி தவறாக வழி நடத்தினா இவங்களை நம்பி கல்லூரிகளுக்கு அனுப்புகிறவங்களுக்கு எவ்வளோ வேதனை ஏற்படும். இது ரொம்ப இந்த எல்லா மட்டத்திலையும் இது இப்படி நடக்குதான்ற விசாரணை நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களை வந்து ஒரு இன்னசென்ட் விக்டிமாக பார்க்க முடியாது. இவங்க வந்து தெரிஞ்சே என்ன நடக்குதுன்னு, இவர்களை யார் இயக்குனார்கள், இவருக்கு என்ன ஆதாயம் இதுல இருந்து கிடைத்தது, பணம் கொடுத்தாங்களா இல்ல ஏதாவது பதவி கொடுத்தாங்களா, இல்ல விக்டிம் ஆஃப் தி சிஸ்டம்னு சொல்ல முடியாது சார். அதாவது இவங்கள மிரட்டினாங்களா யாராவது, இல்ல மிரட்டாத அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி ஆதாரம் இல்ல, இவங்களா வந்து கேக்குற மாதிரிதான் இருக்குது. அதனால இவர்களுக்கு என்ன ஆதாயம் இருந்திருக்கு, தெரிஞ்சுதான் செய்யறாங்க, தெரியாம வந்து ஒன்னும் ஒரு தெரியாத செய்யற மாதிரி இல்ல. சோ உறுதியாக இவங்கள ஒரு இன்னசென்ட் விக்டிமா பார்க்க முடியாது. இவங்க ஒரு கருவி, இவருக்கு மேல இருக்கிறவங்க இவங்களை இயக்கிருக்காங்க என்பது உண்மையே தவிர, இவர்கள் வந்து இவங்க மேல ஐயோ இவங்க விக்டிமாவே இருந்தாலும் வேற யாரையாவது பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, இதே நிர்மலா தேவி வேற ஏதோ மாணவிகளை இன்னும் தொடர்ந்து அந்த மாதிரியான பாதையை அடித்து வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்ல, இவங்க டூல், இவங்க விக்டிம். ஆனா சுமந்த் சொல்ற மாதிரி இன்னசென்ட் விக்டிமாக இன்னசென்ட் விக்டிம் இல்ல அப்படிங்கறத நான் வந்து இங்கே மறுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு டெக்னாலஜி வந்து எவ்வளவோ தூரம் போயிடுச்சு. எல்லாரும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வச்சுருக்கோம், ஃபோன்ஸில் ரெக்கார்ட் பண்ண முடியும், ஸ்பீக்கரில் போட்டால் 10 பேருக்கு கேட்கும். அதுலேயும் வாட்ஸ்அப் மெசேஜஸ் இருந்ததுன்னா அதை வந்து ப்ராட்காஸ்ட் மெசேஜாக எத்தனையோ பேருக்கு அனுப்ப முடியும். இதெல்லாம் தெரியாமே அந்த டீச்சர் இருந்திருப்பாங்க, இதெல்லாம் தெரியாமையே அதை வந்து அனுப்பியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு அவருக்கான ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கு, அதையும் தாண்டி ஒரு அறியாமை இருந்திருக்கிறது. இதை எல்லாத்தையும் தாண்டி தான் இல்ல, அந்த அறியாமையை பயன்படுத்துற விதம் இருக்குல்ல, அவங்க எந்த இடத்துலயுமே நேரடியான சொற்களை நேரடியான மொழிகளை பயன்படுத்தலாம். ஆடியோ உரையாடலையும் அந்த நேரடி மொழிகளை பயன்படுத்தலாம், வாட்ஸ்அப் சாட்லயும் அந்த நேரடி மொழிகளை 75% உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படிங்கறத அவர் மீண்டும் அப்படிதான் சொல்றாங்க. நான் இங்க வந்து உங்களை எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறது என்னன்னா, நிர்மலா தேவியும் ஒரு பெண், நீங்க ஏன் அதை அதை பார்க்க மறுக்கிறீங்க, பார்க்க மறுக்கிறீங்க. அவங்கள வந்து ஒரு கருவியாக சொன்னதுல பல்கலைக்கழகத்திற்கு ஊழல் இருக்குல்ல, ஒரு பதவி உயர்வு, அது முன்னேற்றங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பணம் தர வேண்டி இருக்கு அப்படின்ற நிலைமைகள்லாம் வந்து கூட சில பேரை தவறான வழிக்கு இழுத்து செல்லுது. அப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு இங்க வந்து ஒரு விக்டிமா ஆயிருக்கிற வாய்ப்பு இருக்கு. அதான் விக்டிம் வந்து சிஸ்டத்தில் நான் முழுமையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவங்க தெரியாம செஞ்சிருக்கிறாங்க, இல்ல யாராவது ஒருத்தர் ஒரு சீரியஸ் ப்ரெஷர் போட்டு மிரட்டி அவங்க செய்ய வச்சிருந்தாங்கன்னா விக்டிம்னு சொல்லலாம். தொடர்ந்து ஆக நிர்மலா தேவி விக்டிம் தான் அப்படிங்கறத ஏன் வந்து ஏற்க மறுக்கிறோம் நம்ம அப்படிங்கறது தெரியல. இந்த 4 மாணவிகளை தாண்டி வேற ஆள பாத்துப்பாங்கன்னா அந்த இன்னொரு 4 மாணவிகளோடு பேச போகிறார் அப்படின்னு பேசி இருக்கலாம். இந்த மாணவிகள் வந்து ஸ்மார்ட்டாக இருந்ததுனால இது வெளியில வந்திருக்கு. மற்ற மாணவிகள் வந்து அந்த மாதிரி நிச்சயமா பேசல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நம்மிடையே தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு திருமாவளவன். தற்போது பேராசிரியை நிர்மலா தேவி கல்லூரி மாணவிகளோடு வாட்ஸ்அப்பில் உரையாடிய அந்த உரையாடல் சாட் ஹிஸ்டரி என்பது தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்ததை வெளியிட்டிருக்கிறோம். மிக அதிகமாக அழுத்தம் கொடுத்து மாணவிகளை துரத்தி அவர்களை மூளைச்சலவை செய்யக்கூடியதை இந்த உரையாடல் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. எப்படி பார்க்கிறீர்கள் இந்த விவகாரத்தை?
இந்த தகவல்கள் எல்லாம் மிகவும் அதிர்ச்சியை தருகின்றன. பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு தாயாய் இருந்து பணியாற்ற வேண்டியவர் எப்படி இந்த நிலைக்கு ஆளானார் என்பது நினைத்து பார்க்கவே நெஞ்சு பதறுகிறது. பொதுவாக ஆண்கள் இப்படிப்பட்ட தவறுகளை இழைப்பார்கள், குற்றங்களை இழைப்பார்கள், அநாதிக்கம் என்கிற ஒரு சூழலை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பது இவ்வளவு காலம் நாம் அறிந்த ஒன்று. இதில் ஒரு பெண் பலியாகியிருக்கிறார் அல்லது பெண் அதற்கு துணை போயிருக்கிறார், அதற்கு காரணமாக இருக்கிறார் என்பது உள்ளத்தால் நம்மால் அதை ஏற்க முடியவில்லை, அதை ஜீரணிக்க முடியவில்லை. தொடர்ந்து அவர் இப்படி செயல்பட்டு வந்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு பின்னணி, வலுவான பின்னணி, அவருக்கு பாதுகாப்பு இருக்கும் என்கிற நம்பிக்கையை தருகிற ஒரு பின்னணி. இப்படி செய்வதால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது, நமக்கு பாதுகாப்பு உண்டு என்கிற ஒரு சூழல் இருந்துதான் அவர் செயல்பட்டிருக்கக்கூடும். எனவே அவருடைய நடவடிக்கைகளுக்கு என்ன பின்னணி, அந்த பின்னணியில் என்ன வலைப்பின்னல்கள் இருக்கின்றன என்பதை அறிய வேண்டியது அவசியமானது. இல்லை என்றால் மற்ற பிள்ளைகளையும் நம்மால் பாதுகாக்க முடியாமல் போய்விடும். அந்த வகையில் ஒரு நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும். தமிழக அரசு இதை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைப்பதோடு மட்டுமின்றி ஒரு பெண் நீதிபதி தலைமையிலான பெண் உறுப்பினர்கள் சமமாக பங்கேற்கக்கூடிய ஒரு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதன் ஒட்டுமொத்த பின்னணியை விரிவாக புலனாய்வு செய்வதற்கு ஏற்ற வகையில் நீதி விசாரணை ஆணையம் ஒன்றையும் அமைத்திட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இந்த பிரச்சனை கல்லூரி நிர்வாகத்திற்கு தெரிய வந்து அவரை பணியிடை நீக்கம் செய்த பிறகாக ஒரு மாத காலம் கழித்து தான் இந்த ஆடியோ டேப் ரிலீஸ் ஆன பிறகுதான் இந்த கைது நடவடிக்கையே எடுக்கப்பட்டிருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் யார் இந்த ஆடியோ டேப்பை ரிலீஸ் செய்திருக்கிறார்கள், இதுவரைக்கும் மாணவிகளுக்கு நடைபெற்ற பிரச்சனைகள் குறித்தும் நிர்மலா தேவி அடிக்கடி குறிப்பிடுகிற அந்த உயரதிகாரிகள் யார் என்பதும் இதுவரைக்கும் தெரியாமல் இருக்கிறது. காவல்துறையும் இந்த விஷயத்தில் அந்த உயரதிகாரிகளுக்கு துணை போகிறது என்று பார்க்க முடியுமா? ஒரு மாத காலம் இது வெளியே வராமல் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற செய்தியை பார்க்கிற போது வலுவான சக்திகள் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதுதான் இதிலிருந்து உணரக்கூடிய ஒன்றாக நான் பார்க்கிறேன். இல்லை என்றால் இந்த அளவுக்கு அவர் துணிச்சலாக மாணவர்களிடத்திலே பேசவும் முடியாது. இன்றைய சமூக வலைத்தளங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கின்றன என்பதை அறியாதவரும் அல்ல அவர். ஆட்டோ ரெக்கார்ட் என்பது இப்போது ரொம்ப இயல்பான ஒன்றாகிவிட்டது. எல்லா கைபேசிகளிலும் தன்னியல்பாக பதிவு செய்யக்கூடிய ஆப் வந்துவிட்டது என்பதும் அவருக்கு தெரியும். ஆனால் இப்படி அவர் செயல்பட்டதற்கு ஒரே காரணம் தனக்கு பெரிய பாதுகாப்பு பின்னணி இருக்கிறது என்கிற நம்பிக்கை தான் அதற்கு மூலமாக இருக்க முடியும். எனவே இவரை உடனடியாக கைது செய்யாமல் காலம் தாழ்த்தியது, காவல்துறை மெத்தனம் காட்டியது, முடிந்தவரையில் அவரை பாதுகாப்பது என்கிற வகையிலே அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகவே அவர் யார் பாதுகாக்கிறார்கள், ஏன் பாதுகாக்க வேண்டும், அதன் பின்னணி என்ன, இதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற கேள்விகளாக இருக்கின்றன. தமிழக அரசு இதில் மெத்தனம் காட்டக்கூடாது, தமிழக அரசுக்கு இதில் களங்கம் வந்துவிடும். எனவே இதில் நேர்மையாக தமிழக அரசு செயல்படுவது ஆட்சியாளர்களுக்கு நல்லது. நன்றி திரு திருமாவளவன், இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பேராசிரியர் நிர்மலா தேவி மாணவிகளை துரத்து துரத்தி மூளை செலவை செய்த அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் குறித்த பிரத்யேக காட்சிகளை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வெளியிட்டது. இது தொடர்பான கருத்துக்களை அரங்கிலிருந்து பகிர்ந்து கொண்ட பத்திரிகையாளர் லட்சுமி மற்றும் சியாமணி அவர்களுக்கும் நன்றி. அதேபோன்று விமர்சகர் சுமன் சீராமன் அவர்களுக்கும் நன்றி. மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.